வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல். நம்ம இன்னைக்கு எல்லோருக்கும் ஃபேவரட்டான மசாலா வெற்கடலை பேக்கரி டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இனிமேல் பேக்கரியில நீங்க வாங்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத வேர்க்கடலை. அதே போல் வந்து மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள், உப்பு, பூண்டு, கடலை மாவு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. கடலை மாவினுடைய பாதி அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நல்லா சூடான சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்குறப்ப நல்லா நமக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். உங்களுக்கு இது கூட வந்து ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சுங்க. எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நீங்க அப்படியே மாவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில ஒட்டும். நீங்க கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி போடுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கையில் வச்சிங்கன்னா முன்னாடி போடுறது இதாகிடும். அதனால இப்போ இப்படியே ஒருத்தருக்கு திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா தான் நம்ம மசாலாலாம் நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவாகி வரும். நம்மளோட மசாலா கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கனால நல்ல கமகமம் வாசனையாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு போவே நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.